வெல்கம் டு வாணி விட்டு சமையல். இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து பச்சரிசி மாவு, அப்படி இல்லனா பச்சரிசி வச்சு கூட செய்யலாங்க. இந்த டிஃபன் வெரைட்டி பார்க்க போறோம், பிரேக்ஃபாஸ்ட். அது என்னன்னா, இதுக்கு பேர் வந்து அமிர்த பழம் அப்படினுவாங்க தெலுங்குல. தமிழ்ல வந்து மோர்களி சொல்லலாம். எப்படியாவது சொல்லலாம், நல்லா இருக்குங்க. அதான் இந்த டிஃபன் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். இது வந்து எங்க வைசியர் ஸ்வீட்ல ரொம்ப ஃபேவரட்டான டிஃபனுங்க. இது ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்டாவும் இருக்கும். இது வந்து எப்படி செய்யறதுன்றத பாக்கலாம். இது அரிசி வச்சும் செய்வாங்க, மாவு வச்சும் செய்யலாம். நான் இன்னைக்கு அரிசி மாவு வச்சு உங்களை செஞ்சு காமிக்க போறேன், ஈஸியா இருக்கும். எப்படின்னு பாக்கலாம். நம்ம எந்த கப்புல அரிசி மாவு எடுக்கிறோமோ அதை வச்சு நான் அளவு காமிக்கிறேன். இந்த கப்புக்கு நான் அரிசி மாவு எடுத்திருக்கேங்க. அதே அளவு வந்து தயிர் எடுத்துக்கணும். அதாவது இது புளிச்ச தயிரா இருக்கணும். ஒரு நாள் விட்டு மறுநாள் புளிச்ச தயிரா பார்த்து எடுத்துக்கோங்க, அதுதான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும். தயிரை வந்து நல்லா கடைஞ்சிடணுங்க. கடைஞ்சிட்டு தண்ணி போட்டு கலந்துக்கணும். அது எவ்வளவு தண்ணின்னா, ஒரு கப்பு அரிசி மாவுக்கு வந்து 3 கப்பு தண்ணி ஊத்திக்கோங்க. இதே கப்புல 3 கப்பு தண்ணி, தயிர் வந்து சேர்க்காம நான் சொல்றேன். 3 கப்பு தயிர், சாரி 3 கப்பு தண்ணி, 1 கப்பு தயிர். இத வந்து நல்லா கடைஞ்சிக்கணும். முதல்ல இது வந்து முதல்ல ஒரு பாத்திரத்துல போட்டு கடைஞ்சிக்கலாம். இந்த கட்டி கட்டியா இல்லாம இருக்குங்க, நல்லா கடைஞ்சிட்டு அப்புறமா தண்ணி ஊத்திக்கலாங்க. அவ்வளவுதான், இந்த அளவு கடைஞ்சிட்டா இப்படியே நம்ம கடைஞ்சி விட லெசி பண்ணலாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இதை வச்சுட்டு நம்ம வீட்லயே லெசி பண்ணலாம், சூப்பரா இருக்கும். சக்கரை சேர்த்துட்டு லெசி பண்ணிட்டு அப்படி உங்களுக்கு எசன்ஸ் வாசனை வேணும்னா வாசனைக்கு எசன்ஸ் சேர்த்துக்கிட்டா போதும், ரொம்ப நல்லா இருக்கும். இந்த அளவுக்கு போதும். பாருங்க, இந்த கப்புலயே நான் 3 கப்பு தண்ணி ஊத்த போறேன். ரெண்டு 3 கப்பு தண்ணி, 1 கப்பு தயிர், 3 கப்பு தண்ணி எடுத்திருக்கேங்க. இதுல வந்து பச்சை மிளகாய் ஒரு 5-6 பச்சை மிளகாய் நான் அரைச்சு விழுதாட்ட வச்சிருக்கேன். இந்த விழுதை நம்ம சேர்த்துக்கணும். இத சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லனா மெலிசா கட் பண்ணி அரிஞ்சு கூட போடலாம். நான் வந்து அப்படியே சேர்த்திருக்கேன். உப்பு இதுக்கு தேவையான அளவு, கல்லுப்பு தான் எடுக்கணுங்க. நீங்க வந்து சால்ட் இது எடுக்காதீங்க, பவுடர் உப்பு எடுக்காதீங்க, இதுவே எடுத்துக்கோங்க, அப்பதான் நல்லா இருக்கும். இதையும் நல்லா கலந்துக்கலாம். நான் இதுலயே பெருங்காயம் கூட சேர்த்துறேங்க. பெருங்காயத்தூள் நிறைய எடுத்துக்கோங்க, அப்பதான் நல்லா வாசனையா சூப்பரா இருக்கும். கருவேப்பிலை வந்து நான் பச்சையாவே அப்படியே சேர்த்துறேன். எப்படியும் வதக்க தான் போறோம், இதெல்லாம் சேர்த்து வதக்க தான் போறோம். தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் ஜீரகம் இதெல்லாம் எடுக்கணும். அது என்னென்ன தாளிக்கணும்னு பாக்கலாம். இதுல வந்து இந்த மாவு கொட்டி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா கலரிக்கணுங்க. கட்டி தட்டாம கலரி வச்சுக்கோங்க. முதல்ல நான் ஸ்டவ் பத்த வைக்கலங்க, சாதாரண அப்படியே தான் வச்சிருக்கேன். இதெல்லாம் மாவு போட்டு நல்லா கிளறிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்ப வந்து நல்லா கரைச்சாச்சுங்க, மாவு போட்டு நல்லா கரைச்சி வச்சிருக்கேன். இது எப்படி இருக்குது பாருங்க, நல்லா தண்ணியா, தோசை மாவை விட இன்னும் தண்ணியா இருக்கும் பாருங்க, இந்த அளவு இருக்கணும். உங்களுக்கு இன்னும் தேவைப்பட்டாலும் தண்ணி ஊத்தலாம், பயம் இல்லைங்க. இது என்ன கொஞ்சம் சேர்த்து கொஞ்சம் நேரம் வேக போகுது, அவ்வளவுதான். இந்த அளவு இருந்தா போதுங்க. நம்ம அரிசி வத்தல் எல்லாம் வைக்கிறோம் இல்லையா, அந்த அளவுங்க. இது
சூப்பரா இருக்கும் இத அப்படியே வத்தல் வெச்சா ரொம்ப நல்லா இருக்கும் ஆவில நம்ம தட்டுல தடவி தடவி வெச்சிட்டு அப்படியே பிச்சு எடுத்து பாருங்க அதுக்கு இது ரொம்ப சூப்பரா இருக்கும்ங்க சரி ஸ்டவ் பத்த வெச்சிட்டேன் ஒரு அடி கனமான ஒரு கடாய் போட்டுக்கோங்க இதிலே வந்து நல்ல ஒரு எண்ணெய் மட்டும் ஒரு ரெண்டு தோசை மாவு கரண்டி இருக்குலையா அதாவது சாம்பார் கரண்டி காமிக்கிறேன் இந்த கரண்டில ஒரு ரெண்டு கரண்டி இல்ல ஒரு 1 1/2 கரண்டியாவது ஊத்துக்கலாம் எண்ணெய் நான் இப்ப வந்து ஒரு கரண்டி இருக்கறத ஊத்தி இருக்கேன் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு தேவைப்பட்ட அப்புறமா சேர்க்கலாம் இப்ப போதும் கொஞ்சம் எண்ணெய் பிடிக்குங்க ஆனா சூப்பரா இருக்கும் இந்த டிஃபன் நீங்க செய்யும் போது வீடியோவை இது பண்ணாம பாருங்க ஃபுல்லா பாருங்க கட் பண்ணாம பாருங்க அப்பதான் உங்களுக்கு நல்லா புரியும் எண்ணெய் சூடாகட்டும் இப்போ வந்து எண்ணெய் சூடா இருக்கு கடுகு ஜீரகம் தாளிச்சுக்கலாம் கடுகு வெடிக்க ஆரம்பிச்சதுமே உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு ஒரு டீஸ்பூன் சேக்கறங்க ரொம்ப வேண்டாம் அவ்வளவு போதும் ஒவ்வொருத்தர் ரொம்ப அதிகமா சேர்த்துக்குவாங்க நான் கொஞ்சமாவே சேர்த்துக்கறேன் கருவேப்பில பெருங்காயம் எல்லாமே நான் இந்த மாவுல சேர்த்துட்டேன் அப்படி சேக்கறேனா தாளிப்புல சேர்த்துக்கோங்க மாவு நல்லா கலந்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டே கலருங்க அடி பிடிச்சிடும் பாத்து கலருமே இருங்க நல்லா கிளறிட்டே இருக்கணும் பாருங்க அதுக்குள்ள பாருங்க கீழே கட்டி தட்ட ஆரம்பிச்சிடுச்சு கொஞ்சம் கை விடாம கிளறிட்டே இருங்க இதுல இஞ்சி வாசனை பிடிக்கிறவங்க இஞ்சி போட்டுக்கலாம் ஆனா நான் சேர்க்க மாட்டேன் இஞ்சி அவ்வளவா தேவையில்லை பெருங்காயம் நிறைய சேர்த்தாலே போதும் சிலர் சேர்ப்பாங்க அதனால சொல்றேன் இது வந்து கை விடாம கிளறிட்டே இருங்க இப்போ நான் வந்து 1க்கு 4 தண்ணி அதாவது தயிரோட சேர்த்து சொல்லிருக்கேன் இல்லையா இதுவே நீங்க 2.5 தயிர் தண்ணி கலந்து ஒரு மாவுக்கு 2.5 வெச்சா உப்புமாவுங்க தயிர் உப்புமாவு இதே தாங்க இதே process தான் நீங்க வந்து தனியா உங்களுக்கு தயிர் தண்ணி கொதிச்ச பிறகு மாவு போட்டு ஆட் பண்ணுவாங்க அப்படி உங்களுக்கு தெரியல உருண்டை கட்டிடும் அப்படினா இதே மாதிரி மாவு போட்டு கரைச்சிட்டு இதே மாதிரி தாளிச்சிட்டு மூடி வெச்சிட்டீங்கனா உப்புமாவு சூப்பரா இருக்கும் மோர் பதிலா புளி கரைச்சல் ஊத்தி செய்யலாம் அதுவும் நல்லா இருக்கும் உப்புமாவை நான் சொல்றேங்க இது வந்து மோர்களி வந்து மோர்களி மாதிரியே புளி கரைச்சல் ஊத்தி கூட பண்ணுவாங்க அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும்ங்க அதுக்கு வந்து காஞ்ச மிளகாவை மிக்ஸியில போட்டு கொஞ்சம் கொரை கொரை அரைச்சிட்டு அத வந்து அந்த புளி கரைச்சல்ல சேர்த்து இதே மாதிரி பண்றதுதான் அதுவும் டேஸ்ட் நல்லா இருக்கும் ஆனா ஃபர்ஸ்ட் இதுதாங்க இதுக்கு ரொம்ப ஃபேவரட்டான டிஃபன் எங்க இதுல வந்து எங்க வைசியர்ஸ்ல வந்து ரொம்ப ஃபேவரட்டான டிஃபன் இது இது நல்ல உப்புமா அளவுக்கு நல்லா கட்டியா வருங்க உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த ஸ்டேஜ் வந்த பிறகு என்ன பண்ணணும்னு சொல்றேன் அது வரைக்கும் கொஞ்சம் கை விடாம கலரிட்டே இருக்கணும் இப்ப வந்து ஒரு 20 நிமிஷம் ஆச்சுங்க நல்லா மூடி மூடி வச்சிருந்த இல்லையா எப்படி வந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி உப்புமா ஸ்டேஜ் வந்திருக்கு இல்லையா இது இப்படியே இறக்கிடுவாங்க களியின்வாங்க அதை அப்படியே சாப்பிடுவாங்க அப்படி இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி அமிர்த பழம் சொன்னேன் இல்லையா இது செய்யறதுக்கு வந்து
இத பாருங்க இந்த ஸ்டேஜ்ல என்ன பண்ணனும்னா ஒரே ஒரு முறை வந்து தண்ணி வந்து கொஞ்சமா தெளிச்சுக்கலாம் இதுக்கு தண்ணி அந்த அளவு போதும் ஆனா இது சும்மா சாஃப்ட்டா வரதுக்காக தான் இந்த தண்ணி தெளிக்கிறது மத்தபடி வேற எதுவும் இல்லங்க தண்ணி தெளிச்சிட்டு ஒரு வாட்டி mix பண்ணிட்டு மூடி வெச்சிரலாம் இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் வந்து ஒரு ரெண்டு மூணு வாட்டி தண்ணி தெளிச்சு தெளிச்சு மூடி வைப்பாங்க ரொம்ப சாஃப்ட்டா சூப்பரா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு முறை இல்ல ரெண்டு முறை செஞ்சா கூட போடுங்க அந்த சாஃப்ட்னஸ் நல்லா கிடைக்கும் நம்ம டோக்லா எல்லாம் செய்வீங்களா டோக்லா அந்த டோக்லா எப்படி பன்னு மாதிரி நல்லா இருக்கும் அந்த மாதிரி இருக்குங்க இது நல்லா கொஞ்சம் மூடி வெச்சு இன்னும் 2 நிமிஷம் வேகட்டும் அதுக்குள்ள பாருங்க சைடு டிஷ் இதுக்கு வந்து வெங்காய காரம் ரொம்ப நல்லா இருக்கும் அதாவது பெரிய வெங்காயம் ஒரு 4 எடுத்துக்கேன் காஞ்ச மிளகாய் காரம் நல்லா வெச்சாதான் சூப்பரா இருக்கும் இந்த அளவுக்கு வர மிளகாய் வெச்சிருக்கேன் ஒரு ரெண்டு எடுத்துக்கறேன் ஒரே ஒரு தக்காளி கொஞ்சமா உப்பு ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்துக்கங்க தோல் உரிக்காம ஒரு 5 பல்லு பூண்டு இவ்வளவுதான் இது அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸில போட்டு அரைச்சிட்டு வந்தலாம் தக்காளி வேண்டாம்ன்றவங்க புளி வைங்க ரொம்ப நல்லா இருக்கும் இது அப்படியே நைஸா அரைச்சிட்டு வந்து தாளிச்சிட்டா இதுக்கு காரம் சூப்பரா இருக்கும் சைடு டிஷ் அப்படியே தாளிக்காம வெறும் கூட சாப்பிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இது அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன் அதுக்குள்ள இதுவும் ரெடி ஆயிடும் ஒரு தட்டுக்கு வந்து எண்ணெய் தடவி வச்சிருக்கேங்க இப்போ வந்து ஃபேஷன் ஆயிடுச்சுங்க தட்டுல நெய் தடவிட்டு இத ஊத்தி இந்த களிய நல்லா செட் பண்ணிட்டு கட் பண்ணி எடுப்பாங்க பீஸ் பீஸா இதுக்கு முன்ன வந்து எங்க அம்மா மாமியார் காலத்துல வந்து துணிக்கு மேல சின்ன சின்ன உருண்டை செஞ்சு போட்டு தட்டுவாங்க தட்டி தட்டி கொஞ்சம் காஞ்ச பறி எடுத்தா சூப்பரா இருக்கும் அதுதான் அமிர்த பழம் நான் உங்களுக்கு ரெண்டு விதமாவும் செஞ்சு காமிக்கிறேன் தட்டிலையும் ஊத்தி காமிக்கிறேன் அந்த துணி மேல எப்படி செய்யறதுன்னு காமிக்கிறேன் சூப்பரா இருக்கும் அதுக்குள்ள இது 2 நிமிஷத்துல வெந்துருங்க நான் சட்னி அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்ப பாருங்க அந்த வெங்காயத்தை போட்டு காரம் அரைச்சாச்சுங்க இதுக்கு நம்ம தாளிப்பு கொடுத்தாலும் நல்லா இருக்கும் தாளிப்பு குடுக்கலனாலும் நல்லா தான் இருக்கும் சூப்பரா இருக்கும் இதுதான் இதுக்கு டேஸ்ட் நல்லா இருக்குங்க அப்புறமா இத பாருங்க நல்லா மூடி மூடி வெச்சிருந்தேலையா இத எடுத்துட்டு பார்க்கலாம் இது நல்லா கிளறிக்கோங்க பக்குவம் வந்தாச்சு நினைக்கிறேன் எதுக்கும் தண்ணி தொட்டு தண்ணிய வந்து கையில நனைச்சிட்டு இந்த மாதிரி தண்ணிய கையில நனைச்சிட்டு தொட்டு பார்க்கணும் பாருங்க ஒட்டவே இல்ல இதுதாங்க பக்குவம் இதுதான் பதம் வந்தாச்சுன்னு அர்த்தம் ஓகேவா இத அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க ஆஃப் பண்ணிட்டு நான் வந்து எண்ணெய் தடவி வச்சிருக்கேன் இந்த பிளேட்ல இது தேவையான அளவு எடுத்துக்கலாம் கொஞ்சம் வந்து நான் துணி மேல தட்டி காமிக்கிறேன்னு சொல்லிருக்கேன் ரெண்டுமே எப்படி பண்றதுன்னு காமிக்கிறேங்க மெலிசாவும் ஊத்தலாம் கனமாவும் ஊத்தலாம் அது அவங்கவுங்க விருப்பங்க இந்த மாதிரி நல்லா ஊத்திக்கணும் இத நல்லா பரப்பி விடுங்க பவுல் எடுத்துட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க பின்னாடி நல்ல எண்ணெய் தடவிக்கோங்க அத வெச்சு பிரஸ் பண்ணா ஒட்டாம வரும் நல்ல கனமாவே ஊத்தி இருக்கங்க சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சு விட்டுறலாம் பாருங்க தட்டுல இந்த மாதிரி ஊத்தி பரப்பியாச்சுங்க இது அப்படியே ஆறிட்டே இருக்கட்டும் அதுக்குள்ள உங்களுக்கு தெரியதா பாருங்க நான் அடுப்பு கல்லு மேலேயே ஒரு துணி போட்டிருக்கேன் துணியை கொஞ்சமா தண்ணி தெளிச்சு வச்சுக்கோங்க வெள்ளை துணியா இருந்தாலும் போட்டுக்கலாம் கலர் துணியா இருந்து போட்டுக்கலாம் நான் ஜாக்கி துணி காட்டன் இருந்தது அது வேஸ்டா தான் இருக்கு அதனால இதை போட்டிருக்கேன் இந்த மாதிரி போட்டுக்கோங்க தண்ணி தொட்டுக்கோங்க கைக்கு இல்ல எண்ணெய் தொட்டுக்கோங்க இந்த மாதிரி பரப்பணும் இவ்வளவுதான் ரொம்ப மெலிசா தட்டிடாதீங்க
சட்னி கரண்டி இருக்குல்ல அதுல எடுத்துக்கேன் இந்த மாதிரி मेलिसा तट्टी कोंगा उन्हें पेरसा वंदर के प्रे साइज़ा तट्टी कोंगा नल्ला आर कों तो पारगा नल्ला आर इड़ चुना तट्टले उठने तो आर इड़ चे तुनी मेला उठने तो आर इड़ चुना इधर संजय पेरक लास्ट ले पारगा इन्द मार आड़ी पड़ी कों इधर बंबा टेस्ट आर कोंगा अबे आड़ा मार इड़ कों सापड़े नल्ला मोर मोरन कारों पुली पोड़ा सुपर आर कों இந்த டிஃபனை விட இது விரும்பி சாப்பிடலாம் அவ்வளவு நல்லா இருக்கும் இத கட் பண்ணிடலாம்ங்க எந்த ஷேப் வேணுமோ கட் பண்ணிக்கோங்க நல்லா ஆற விட்டு கட் பண்ணுங்க நல்லா இருக்கும் ஒரு பீஸ் எடுத்துட்டா நல்லா வந்திருங்க எல்லாமே பாருங்க இவ்வளவு நல்லா வந்திருக்கு நல்லா ஸ்பாஞ்ச் ஆட்ட நல்லா இருக்குங்க இப்படி புட்டு பாருங்க எவ்வளவு தொள தொளையா நல்லா இருக்கு பாருங்க டோக்லா மாதிரி இருக்கு பாருங்க நல்லா இருக்கும் நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க துணி மேல போட்டதை எடுத்து காமிக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி இதுவும் பாருங்க அப்படியே புட்டு பாருங்க நல்லா இருக்கும் இந்த மாதிரி இருக்குங்க ஓகேங்க எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு இத பாருங்க இந்த மாதிரி இருக்கு அமிர்தபழம்னா இந்த மாதிரியும் ஊத்தலாம் இல்ல இந்த மாதிரி பீசஸ் ஆவும் பண்ணிக்கலாம் உங்களோட விருப்பம் இதுக்கு இந்த வெங்காய சட்னியும் இந்த டிஃபனும் ரொம்ப சூப்பரா இருக்கும் பிரேக்பாஸ்ட்க்கும் சாப்பிடலாம் அப்படி இல்லன்னா சாய்ந்திரமா ஸ்நாக்ஸ் ஆவும் சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து நான் உன்ன வந்து சொல்லிக்க விரும்பறேன் இந்த டிஃபன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு எங்க மாமியாருக்கு அவ்வளவா செய்ய தெரியாது இது அதனால எனக்கு வெளிய இருந்து வாங்கி கொடுப்பாங்க எனக்கு தெரியும் ஆனா நான் பிரெக்னன்சியா இருக்கும்போது எங்க மாமியார் எனக்காக வாங்கி வந்து கொடுப்பாங்க தினம் சாப்பிடு அப்படினு சொல்லி அந்த அளவுக்கு எங்க வீட்ல எல்லாம் இந்த இந்த டிஃபன் வந்து ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு நீங்க நினைச்சு பாருங்க இது வந்து பிரெக்னன்சியா இருக்கறவங்க முதல்ல ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா புளிப்பு காரம் எல்லாம் இருக்கு இல்லையா அதனால ஓகே மாப்பிளை வந்தா கூட வீட்டுக்கு இது ஸ்பெஷல் டிஃபனா செஞ்சு வைப்பாங்க நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க ஓகே அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன் பை